வணக்கம் நீர்களே மீண்டும் ஒரு பத்திரிகை நோட்ட நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பான இனி நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது தொடர்பில் பார்க்கலாம் முதலில் வீரகேசரி பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது ஜூலையில் சர்வஜன வாக்கெடுப்பு தேர்தல் முறை மாற்றம் தீர்மானிக்கப்படும் உள்ளூர் ஆட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை நாலாயிரமாக குறைக்கப்படும் ஜனாதிபதி ரணில் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது பாராளுமன்ற தேர்தல் முறைமை தொடர்பில் தீர்மானம் ஒன்று எடுப்பதற்கு தெரிவுக்குழு ஒன்று பரிந்துரைக்கப்படும் அந்த தெரிவுக்குழுவினால் அடுத்த வருடம் ஜூலை மாதத்துக்குள் தீர்மானம் ஒன்று முன்வைக்கப்படாவிட்டால் பொருத்தமான தேர்தல் முறைமை ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்தோடு அடுத்த தேர்தலுக்குள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை நான்காயிரமாக குறைக்க உள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்கள் சபை வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தொலைசார் வல்லுநர்களுடன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டின் பெரும்பான்மையானோர் தற்போதுள்ள அரசியல் முறைமையை எதிர்க்கின்றனர் எனவே அவர்கள் எதிர்பார்க்கும் அரசியல் முறைமை உருவாக்கப்பட வேண்டும் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் பசிலே இருபத்தி ரெண்டை தடுத்தார் ஐக்கிய மக்கள் சக்தி மன்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அரசியல் அமைப்பின் இருபத்தி இரண்டாவது திருத்தம் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவின் தலையீட்டின் காரணமாகவே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படாமல் பிற்போடப்பட்டுள்ளது எனவே இந்த பாராளுமன்றத்திடமிருந்து இனியும் எந்த நன்மையான விடயங்களையும் எதிர்பார்க்க முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகர்ணா தெரிவித்தார் ருவன்வெல்ல தொகுதியில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று முழு நாடும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது இருபத்தி இரண்டாவது ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது ஆனால் என்ன நடந்தது திருத்தத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறப்பட்ட தினத்துக்கு முதல் நாள் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுச் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் ஊடகவியலாளர் மாநாடொன்றை நடத்தி இருபத்தி இரண்டை அவர்களில் பெருமளவானோர் எதிர்ப்பதாக கூறினார் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் சபுகஸ்க் நிலையத்தை மூடும் தீர்மானம் தேசிய குற்றம் மக்கள் விடுதலை முன்னணி என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது நாட்டுக்கு வருமானத்தை ஈட்டி தரும் ஊற்றான சபுகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை மூடுவதற்கு எடுத்த தீர்மானம் தேசிய குற்றம் ஆகும் இதன் மூலம் எதிர்காலத்தில் மேலும் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என மக்கள் விடுதலை முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் பிரச்சார செயலாளருமான விஜித ஹீரத் இவ்வாறு தெரிவித்தார் நிலையத்தை மூடுவதற்கு அரசாங்கம் எடுத்திருக்கும் தீர்மானம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது எவியே இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது போர்க்குற்றம் தொடர்பான ஆதாரங்களை திரட்ட அதிக நிதி விசாரணையாளர்கள் இலங்கைக்கு வருவர் அடுத்த இருபத்தி நாலு மாதங்களில் பல்வேறு இடங்களில் இருந்து பல்வேறு பணியாளர்கள் இலங்கைக்கு செல்வர் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது ஜெனீவாவில் உள்ள மனித உரிமைகள் பேரவையில் கடந்த வியாழக்கிழமை இலங்கை தொடர்பாக உள்ளீர்க்கப்பட்ட தீர்மானத்தில் போர்க்குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை சேகரிப்பதற்காக ஐநாவிடம் அதிக நிதி கோரப்பட்டுள்ளதுடன் விசாரணையாளர்கள் இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளனர் வியாழனன்று இடம்பெற்ற வாக்களிப்புக்கு முன்னராக ஐநாவின் நிகழ்ச்சி திட்ட திட்டமிடல் மற்றும் வரவு செலவு திட்ட பிரிவின் பணிப்பாளர் மனித உரிமைகள் பேரவையின் ஏஎச்ஆர் ஐம்பத்தி ஒன்று எல் ஒன்று ஆறின் தீர்மானத்திற்கான வரவு திட்டத்தின் இருந்து எழும் வரவு செலவு தொடர்பான தாக்கங்களை விளக்கி செயலாளர் ஹியூலுவுக்கு எழுதியிருந்தார் பிரதானமாக இரண்டு முக்கிய கட்டளையை செயற்படுத்த மனித உரிமைகள் பேரவை உயர் ஸ்தானியர் அலுவலகத்திற்கு பதினாறு பணியாளர்கள் மற்றும் அவர்கள் தொடர்பான செலவுகள் தேவைப்படும் இதற்கு அடுத்த இருபத்தி நாலு மாதங்களில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆறு தசம் சைபர் ஒன்பது ரெண்டு மில்லியன் டாலர் செலவாகும் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் மனித உரிமைகள் மீறல்களால் ஐநாவின் கருப்பு பட்டியல்

நாடுகளாக நூற்று தொன்னூற்றி மூன்று நாடுகளில் நாற்பத்தி இரண்டு நாடுகளில் ஐநாவின் பட்டியலில் உள்ளன அவற்றில் இலங்கையும் உள்ளடங்கியுள்ளது மனிதரிமைகள் தொடர்பான செயற்பாடுகளில் ஐநாவுடன் ஒத்துழைப்பதற்காக இந்த செயற்பாட்டாளர்கள் பழிவாங்கல் மற்றும் அச்சுறுத்தல்களையும் எதிர்கொண்டதாக சமீபத்திய அறிக்கை தெரிவிக்கிறது என்றவாறு இந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் காளிமூத்திடலில் பெரும் பதற்றம் போராட்டக்காரர்கள் பலர் கைது என்ற தலைப்பில் இந்த செய்தி இருக்கின்றது கொழும்பு காளிமுகத்திடலில் நேற்று மாலை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அங்கு குழுமியிருந்த போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மிதியின்மை ஏற்பட்டதுடன் போராட்டத்தின் போது பலர் கைது செய்யப்பட்டனர் காளிமூகத்திடல் மைதானத்துக்குள் நுழைந்த போலீசாரால் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவிய ராஜபக்ஷவிற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் எதிராகவும் காளிமுகத்திடலில் நடத்தப்பட்ட போராட்டம் மற்றும் அரசுக்கு எதிரான எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்களை நினைவுகூறும் பொருட்டும் அநீதிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் அமைதியான முறையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது இதன் போது பெருமளவான போலீசார் மற்றும் அதிரடி படையினர் ஆகியோர் களத்தில் குவிக்கப்பட்டிருந்தனர் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பிய ஆர்ப்பாட்டக்காரர்களை விலகிச் செல்லுமாறு போலீசார் வலியுறுத்திய நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் திரும்பிச் செல்லாது எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு பத்து நிமிடங்கள் நேரம் வழங்கப்பட்டு அவர்களை விலகிச் செல்லுமாறு

கோட்டா மஹிந்த பெசிலுக்கே புனர்வாழ்வு அளிக்க வேண்டும் சாணிக்கிய தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்தை விட மோசமானது புனர்வாழ்வு சட்டம் எனவே இந்த நாட்டு மக்களின் எதிர்காலத்தை அளித்த கோட்டாபிய ராஜபக்ஷ தேசிய பொருளாதாரத்தை முழுமையாக அளித்த மஹிந்த ராஜபக்ஷ அவரின் சகோதரர் நிதியமைச்சராக இருந்த பெசில் ராஜபக்ஷ மற்றும் அவர்களுடன் சேர்ந்து நாட்டின் பொருளாதாரத்தை அளித்த அஜித் கப்ரோ

புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்தார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட வசந்த முதலிகே மற்றும் தேரர் ஆகியோரை விடுதலை செய்யக் கோரி மட்டக்கிழப்பில் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் சனிக்கிழமை நடத்தி ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே சாணக்கியன் எம்பி இவ்வாறு தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் இலங்கை ராணுவ அதிகாரிகள் மூவர் மீது கனடா பயண தடை ஏனைய நாடுகள் அதனை பின்பற்றும் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது ஐநா மருதுரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக கடந்த வாரம் உள்ளிருக்கப்பட்ட தீர்மானம் உறுப்பு நாடுகளால் ராணுவ அதிகாரிகளுக்கு உடனடி பயண தடைகளை விதிப்பதை கொண்டதாகும் இதற்கான முதல் நகர்வை மேற்கொள்ள உள்ள கனடா குறைந்தது மூன்று ராணுவ அதிகாரிகளை பேரிடும் எனவும் இதனை ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏனைய உறுப்பு நாடுகளும் பின்பற்றும் அறிய வருவதாக சண்டே டைம்ஸ் நேற்று தெரிவித்துள்ளது ஜெனீவாவை ஐநா கொண்ட மென்தோரிமைகள் பேரவை வியாழனன்று இலங்கையில் நல்லிணக்கம் கூறல் மற்றும் மன்தோரிமைகளை மேம்படுத்தல் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது இதற்கு அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட இருபது நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன இருபது நாடுகள் வாக்களிக்கவில்லை ஏழு நாடுகள் தீர்மானத்திற்கு எதிராகவும் இலங்கைக்கு ஆதரவாகவும் வாக்களித்தன என்ற இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இவிய இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து தினகரன் பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது தேர்தல் முறைகளில் பல திருத்தங்கள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை நாலாயிரமாக குறைப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது நாட்டில் பெரும்பாலானோர் தற்போதுள்ள அரசியல் முறையை நிராகரித்து வரும் நிலையில் அவர்கள் எதிர்பார்க்கும் அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றும் எதிர்வரும் தேர்தலுக்கு முன்னதாக உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை எண்ணாயிரத்திலிருந்து நான்காயிரமாக குறைப்பதற்கும் அத்துடன் மக்கள் சபை வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தல் முறை தொடர்பில் தீர்மானிப்பதற்காக தெரிவு ஒன்று நியமிக்கப்படும் என்றும் அந்த தெரிவுக்குழு எதிர்வரும் ஜூலை மாதத்துக்குள் தீர்வொன்றை முன்வைக்க தவறினால் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தப் போவதாக தெரிவித்தார் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினகரன் பத்திரிகையில் ஐ எம் எஃப் உடனான அடுத்த சுற்று குறித்து அடுத்த வாரம் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் தெரிவிப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது சர்வதேச நாணய நிதியத்துடனான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகளை எதிர்வரும் வாரம் முன்னெடுப்பதற்கு இலங்கை திட்டமிட்டுள்ளது அதன்படி நிதி ராஜாங்க அமைச்சரும் திரைசேரியின் செயலாளரும் மத்திய வங்கி அதிகாரிகளும் அடுத்த வாரம் சர்வதேச சர்வதேச நாணய நிதி அதிகாரிகளை சந்திக்க இருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் உத்தியோகர் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து நாம் கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்வதை இலக்காக கொண்டு இருதரப்பு மற்றும் பல்தரப்பு கடன் வழங்களுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றோம் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து தற்போது நாட்டின் கால்நடை பற்றிய தகவலை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம் இலங்கை வளிமண்டல வீர்த்தனை களத்தில் அதிகாரி முகமது சாலிஹின் அவர்களுடன் சபரகம மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் ஆத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன் துறை தொடக்கம் திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் நாட்டின் அன்றிய காலனி பற்றிய தகவலை எமக்கு அறிய தந்திருந்தார் இலங்கை வளிமண்டல வீர்த்திணை களத்தின் ஸ்ரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹீன் அவர்கள் மீண்டும் மற்றும் ஒரு பத்திரிகை நோட்ட நிகழ்ச்சியினோடாக சந்திப்போம் வணக்கம்